வணக்கம் வணக்கம். இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா, வாழைக்காய் வத்தை பொரியல் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சுட்டேன், ஒரு பேன் வச்சிருக்கேன், ஹீட் ஆகட்டும். காஞ்சிச்சு, இப்ப எண்ணெய் ஊத்திக்கலாம். நல்லா இதுக்கு ஒரு தேக்கரண்டி அளவு கொஞ்சம் எண்ணெய் எக்ஸ்ட்ரா ஊத்திக்கோங்க. நான் ஒரு வாழைக்காய் தான் எடுத்து வச்சுருக்கேன், அதுக்கு இந்த எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சிச்சு, கால் டீஸ்பூன் கடுகளப்பு, ஒரு கால் டீஸ்பூன் சோம்பு, அது கூடவே கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம் கூடவே சேர்த்துக்கலாம். இப்போ வதக்கிக்கலாம். எண்ணெய் இது மாதிரி கொஞ்சம் நிறைய எடுத்துக்கலாம். ஒரு வாழைக்காய்க்கு இவ்வளோ அளவு. இந்த டிஷ்ஷு வந்து எங்கள் பாட்டி செய்வாங்க, எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ பாருங்க, நல்லா வெங்காயம் வதக்கிச்சு. இப்போ இது கூடவே ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்து தட்டி வச்சுருக்கேன், அது கூட சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஸ்லோ பண்ணிக்கலாம். இப்போ வாழைக்காய் வந்து இந்த மாதிரி பெருசாக ஒரு அளவு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அதை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதை தான் எங்கள் ஊரில் வாழைக்காய் பத்தன்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள், இதை போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா எண்ணெயில் வதக்கிடுவோம். இப்போ இந்த மாதிரி 2 நிமிஷம் வதக்கிட்டேன். இப்போ வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து எடுத்திருக்கேன், அதை வந்து போட்டுக்கலாம். இப்போ அது கூடவே 1/2 டீஸ்பூன் உப்பு, அது கூடவே இந்த சின்ன டீஸ்பூனில் 1/2 டீஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள். இப்போ தண்ணி 1 டம்ளர். இது அப்படியே வேகட்டும். இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். மிக்ஸ் பண்ண உடனே அது வேக விட்டுடலாம். பாருங்கள், இந்த மாதிரி இந்த காயை வேக வச்சுக்கணும். இந்த எண்ணெயும் நல்லா தெரித்து மேலே வர அளவுக்கு எடுத்துடணும். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். வாழைக்காய் பத்தை பொரியல் நல்லா ஒரு மிளகாய் சாம்பார் வச்சுட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இப்போ கொத்தமல்லி தூவி இறக்கலாம். வாழைக்காய் பத்தை பொரியல் ரெடி. உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.